ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் அமரிக். இன்னைக்கு சத்து குறைபாட்டுனால ஏற்படும் முடியுதிருதலை தடுக்கும் ஒரு அற்புதமான கலவையை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இதை தினமும் 2 டேபிள்ஸ்பூன் தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக மோசமான முடியுதிருதலை கூட நிறுத்தும். இதுல ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமா பிடிக்கும்னா கடைகளில் கிடைக்கிற இனிப்புகளை வாங்கறத விட்டுட்டு சத்துள்ள இதை செஞ்சு சாப்பிடுங்க. இதில் 2 பாகம் நட்ஸ், 1 பாகம் விதைகள், அப்புறம் 1 பாகம் உலர்பழங்கள் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துருக்கிற அத்தனை பொருட்களும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். விதைகளில் பூசணிக்காய் விதையும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். பூசணி விதை எண்ணெய் சயின்டிஃபிக்காகவே முடி வளர்ச்சியை தூண்டும்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் அதில் இருக்கிற அதிகமான ஃபைட்டோஸ்டிரால்ஸ் தான். முடி வளர்ச்சிக்காக கடைகளில் கிடைக்கிற பூசணி விதை என்ன டேப்லெட்ஸை சாப்பிட்றதை விட இந்த மாதிரி பூசணி விதையை சாப்பிட்றது தான் நல்லது. எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க், இரும்பு சத்து போன்ற முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. உலர்பழங்களில் நான் வந்து முந்திரி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். முந்திரி பழத்தில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிகம். நிறைய இந்திய பெண்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால முந்திரி பழம் மாதிரி இரும்பு சத்து அதிகமாக உள்ள பொருட்களை நம்ம உணவில் தொடர்ச்சியாக சேர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். நட்ஸுக்கு நாம் பாதாமியும் அக்ரூட் பருப்பையும் சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டுலேயும் புரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்கு. நான் வந்து இங்கே பாதாம் பருப்பையும் அக்ரூட் பருப்பையும் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பு, பிஸ்தா போன்ற மற்ற நட்ஸையும் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வறுக்காத ரா நட்ஸாக சேர்த்துக்குங்க. முதல்ல எல்லை எடுத்து லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வெறும் வடச்சட்டியில் வறுத்துக்குங்க. அடிக்கடி தொலாவி கொடுங்க, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். எல்லை வறுத்தம்னா சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு நல்லா இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ 1/2 கப் பாதாமை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. கூட 1/2 கப் முந்திரி பழம் சேருங்க. கூட 1/4 கப் வறுத்து ஆற வச்ச எல்லாம் சேர்த்துக்குங்க. 1/4 கப் பூசணி விதையும் சேர்த்துக்குங்க. 1/2 கப் அக்ரூட் பருப்பு சேர்த்துக்குங்க. கடைசியா 1/4 கப் டார்க் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு இறுக்கமா மூடி ஸ்டோர் பண்ணிக்கங்க. சாக்லேட் சேர்க்கறது உங்களுடைய இஷ்டம், ஆனா சேர்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். டார்க் சாக்லேட்ல ஆன்டி ஆக்சிடன்ஸும் அதிகம். சாக்லேட் சேர்த்தீங்கன்னா மறக்காம வெயில் படாத இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா சாக்லேட் உருக ஆரம்பிச்சிடும். தினமும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து தொடர்ச்சியாக சாப்பிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு முடிக்கொட்டுதல் பிரச்சனை இருந்ததுன்னா தொடர்ச்சியாக சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். இதை செய்யறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த நட்ஸை யூஸ் பண்ணுங்க. பட் சப்போஸ் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நட்ஸ் இருந்ததுன்னா அதை ஒரு தடவை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 அல்லது 3 மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிங்க. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு முடியுதிருதல் பிரச்சனையே ஏற்படாது. நட்ஸும் சீட்ஸ் விலை அதிகம்தான், ஆனால் நம்ம முடியும் சருமமும் நல்லா இருக்கணும்னா இதை தினமும் கொஞ்சமாக கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். மறக்காமல் இதை செஞ்சு தினமும் சாப்பிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நான் மூலிகைகளை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்களில் அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.